ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இந்திராணிஸ் கிச்சன். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது என்னென்னா, கோல்டு வாங்கவே முடியல அப்படின்னு சொல்கிறவங்களுக்கான பதிவு தான் இது. உங்களால் கண்டிப்பாக இந்த 10 டிப்ஸில் ஏதாச்சும் ஒன்றுனா ஃபாலோ பண்ணுங்கள். 1 வருஷத்தில் 1 இதில் நீங்கள் 2 பவுன் வந்து ஈஸியாக வாங்கலாம். ஏன்னா ஒரு சவரன் நகை வாங்கிறதுன்றது பெரிய விஷயம், அதுவும் மிடில் கிளாஸ் ஃபேமிலிக்கு வந்து ரொம்ப பெரிய விஷயம். நீங்கள் வந்து ஈஸியாக நீங்கள் வாங்கலாம். இந்த 10 டிப்ஸ் ஃபாலோ பண்ணிங்கன்னா ஈஸியாக உங்களுக்கு தெரியாமல் வருஷ கடைசியில் ஒரு சவரன் டூ சவரன் நகை கண்டிப்பாக இருக்கும். இந்த 10 டிப்பும் வந்து இப்போ பெண்களுக்கு வந்து தங்கம் வாங்கிறது அப்படின்றது வந்து ரொம்ப பெரிய ஆசையாக இருக்கலாம். ஆனால் வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கணும், அது வந்து ரொம்ப ஆசைன்றது இல்லை, அது பெரிய சேவிங் அப்படின்னு சொல்கிறது. நாளைக்கு வந்து நம்மளுக்கு ஒரு 1 லட்ச ரூபா காசு வேணும் அப்படின்னு நீங்கள் சொல்லிட்டாலையும் அதை வந்து நம்ம திடீர்னு போய் யாருக்கிட்ட கேட்டு வாங்கலாம் சொல்லுங்கள். ஃப்யூச்சரில் ஏதாச்சும் காசு வேணும் அப்படின்னா அந்த நகை தான் நம்மளுக்கு கை கொடுக்கும். இப்போ வந்து நீங்கள் நகை வாங்குறீங்கன்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா, அது கோல்டு காயினாக வாங்கலாமா, இல்லை கோல்டு ஜுவல்லரியாக வாங்கலாமா, இல்லை சேவிங் ஸ்கீமாக பயன்படுத்தலாமா அப்படின்னு நினைக்கிறீங்க. அது வந்து எது வந்து ரொம்ப பெஸ்ட்டு அப்படின்னு, ஏன்னா கொஞ்சம் கொஞ்சமாக காசு சேர்த்து பண்ணுறவங்களுக்கு காயின் பெஸ்ட்டாக, ஜுவல்லரி பெஸ்ட்டாக, ஸ்கீம் பெஸ்ட்டான்னு ஃபஸ்ட்டு நீங்கள் ஏதாச்சும் ஒரு ஸ்கீமில் வந்து ஜாயின் ஆகிடணும். அப்போ மட்டும்தான் நம்மளுக்கு வருஷத்துக்கு ஒரு நகை நம்ம வாங்க முடியும். பொதுவாகவே வந்து பெண்கள் வந்து நகை போடணும், நிறைய டிசைன்ஸ் கலெக்ஷன் பண்ணணும், அப்புறம் நம்ம வீட்டில் ஒரு பெண் குழந்தைங்களுக்கு நகை வாங்கணும் அப்படின்லாம் இருக்கும். ஆனால் வந்து ரொம்ப பெரிய சேவிங் அப்படின்றது நிறைய ஆண்களுக்கும் தெரியறதில்ல. ஏன்னா நம்ம பெண்கள் தொல்லை பண்ணுறாங்க, நமக்கு நகை வேணும், அது வேணும், இது வேணும்னு தொல்லை பண்ணுறாங்கன்னு நினைக்கவே நினைக்காதீங்க. இது வந்து பெரிய வந்து ஒரு சேவிங், கையில் பெரிய அமௌண்ட் இருக்கிற மாதிரி நாளைக்கு திடீர்னு வேணும்னா பணமாக நமக்கு கைக்கு கிடைக்கிறது அது மட்டும்தான். இந்த கோல்டு காயின் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நீங்கள் எப்போயாச்சும் வாங்கலாம். காசு சேர்த்து நீங்கள் எப்போயாச்சும் கோல்டு காயினாக வாங்கலாம். ஏன்னா உங்கள் குழந்த வந்து சின்ன குழந்தையாக இருக்குது அப்படின்னா அவளுக்கு அவள் கொஞ்சம் பெரியவளாக ஆக சொல்ல நீங்கள் என்ன மாதிரி டிசைன் வேணுமோ அந்த காயின் கொடுத்து செஞ்சுக்கலாம். அந்த கோல்டு காயின் வாங்கினீங்கன்னா அதுக்கு செய்கூலி சேதாரம்லாம் கிடையாது. ஆனால் கோல்டு ஜுவல்லரி நீங்கள் வந்து ஒரு ஸ்கீம் போட்டு சீட்டு போட்டு வாங்குறீங்க அப்படின்னா கோல்டு ஜுவல்லரியாக வாங்கினா தான் நம்மளுக்கு லாபம். ஏன்னா நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக காசு கட்டுறோம் இல்லைங்களா, அதுக்கு வந்து அந்த ஜுவல்லரி நீங்கள் வாங்க சொல்ல வந்து செய்கூலி கிடையாது, சேதாரம் அதெல்லாம் கிடையாது, அதனால் நம்மளுக்கு லாபம். அதனால் நீங்கள் சீட்டு போட்டு வாங்குறதா இருந்தால் கோல்டு ஜுவல்லரியாக வாங்கிக்கோங்க. இப்போ மிடில் அப்பே சொன்ன மாதிரி தான், மிடில் கிளாஸ் ஃபேமிலி வந்து 1 லேக் வந்து புரட்ட முடியாதுன்னு, எனக்கு வந்து ஒரு அவசர தேவை இருக்குது, எனக்கு வந்து 50,000 1 லட்சம் தேவை, அதுக்கு வந்து நான் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டேன். ஏன்னா நம்ம தெரிஞ்சவங்கக்கிட்ட சொந்தக்காரங்கிட்ட எல்லாம் கேட்டுட்டு ரொம்ப கஷ்டப்பட்டேன். அந்த டைம் வந்து எனக்கு ரொம்ப கை கொடுத்தது எதுனா என் நகை மட்டும்தான். அந்த டைமில் வந்து ஒரு ஃபீஸ் கட்டணும், ஸ்கூல் ஃபீஸ் கட்டணும் அப்படின்னு நினைக்க சொல்ல அது எடுத்துன்னு போயிட்டு கொடுத்து கம்மியான வட்டி எங்கே கொடுக்குறாங்கன்னு பார்த்து அதுக்கு வச்சு நம்ம காசு இது பண்ணி நம்ம கட்டிட்டோம். அதுக்கப்புறம் அந்த நகையை மீட்டுட்டோம். இப்போ நம்ம வந்து காசாக கொடுக்குறாங்கன்னா, ஒருத்தர்கிட்ட 1 லட்ச ரூபா நம்ம வாங்குறோன்னா அதுக்கு வட்டியே வந்து நம்ம கட்ட நம்மளுக்கு தீர்றதில்ல. ஆனால் கோல்டை வச்சு நம்ம காசு எடுத்தோன்னா நம்ம அசலும் கட்டலாம், வட்டியும் கட்டலாம். அந்த மாதிரி கடையில் தான் நான் பார்த்து வச்சு நம்ம மீட்டாச்சு. ஃபஸ்ட்டு வந்து எந்த கோல்டு வாங்கலான்னு ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. என்ன மாதிரி வாங்கலாம் அப்படின்ட்டு ஃபஸ்ட்டு கோல் இருக்கணுங்க. இப்போ சீட்டாக வாங்குறோமா, இல்லை காயினாக வாங்குறோமா, எப்படி வாங்கலாம், சீட்டு போட்டு வாங்கலாமா, இல்லை 1 வருஷத்துக்கு 1 வாங்கலாமா, இல்லை 6 மாதத்துக்கு 1 ஃபஸ்ட்டு முடிவு பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறம் வந்து உங்கள் வீட்டில் வந்து 5 வயசில் வந்து குழந்தை இருக்காங்கன்னு நினச்சிக்கோங்க. இப்போ இருக்கிற ரேட்டு வந்து 43,000 இருக்குங்க, 1 சவரம் 42-43,000 இருக்குது. நான் 1 வாரத்துக்கு முன்னே பார்த்தது சொல்கிறேன் நான். இப்போ வந்து அவங்களுக்கு 20 வயசு ஆன பிறகு எவ்வளோ இருக்கும், இல்லை நான் மொத்தமாக வாங்குகிறேன், சேர்த்து வச்சுருக்கேன், மொத்தமாக வாங்குகிறேன் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கான பதிவு இல்லை. இது வந்து ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலியாக ஒரு கனவு, ஒரு தங்கம் வாங்குறது கனவாக இருந்த எங்களுக்கு நாங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து தங்கம் வாங்குகிறேன் அப்படின்றவங்களுக்கான பதிவு தான். ஏன்னா நான் வந்து அதை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்க்க போகிறேன், என்னுடைய சேவிங்ஸ்லேருந்தோ இல்லை என் கனவுடைய சேவிங்ஸ்லேருந்தோ சேர்த்து நான் வாங்க போகிறேன். அதனால் இப்போது 1-5 வயசு குழந்தை இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வாங்குறது அந்த மாதிரி.
இப்போ அந்த டைமில் வந்து நம்மளுக்கு மொத்தமாக ரேட்டு ஜாஸ்தி இருக்கும், அப்போ நம்மளுக்கு அவ்வளோ மொத்தமாகவும் வாங்க முடியாது. அதனால் ஒரு கோல் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நான் வந்து இந்த வருஷம் இந்த நகை வாங்கணும், என் பாப்பாவுக்கு இந்த வருஷத்தில் 2 சவரன் நகை வாங்கிடணும் அப்படின்னு முடிவு பண்ணி நான் வாங்கணும். அப்படி செஞ்சால் மட்டும்தான் அது நிறைவேறும், நம்மளால் வந்து மொத்தமாக வாங்க முடியாது. இப்போ வந்து நெக்ஸ்ட் வந்து 10 டிப்பு பார்க்கலாம், என்னெல்லாம் டிப்பு யூஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து இந்த கோல்டு டிப்பில் வந்து 10 டிப்பில் வந்து ஃபஸ்ட்டு வந்து கோல்டு சேவிங் பிளான். இந்த மாதிரி நான் வந்து கோல்டு வாங்க போகிறேன், என் குழந்தைக்கு வாங்க போகிறேன் அப்படின்னு முடிவு பண்ணிவிட்டு இந்த பிளானை வந்து நீங்கள் மனசில் பதிவு வச்சிடணும். எப்படின்னா, நான் இது செஞ்சால் மட்டும்தான் எனக்கு ஃப்யூச்சர் கஷ்டம் இருக்காது, தங்கமே வாங்க முடியலன்னு நான் நினச்சிருந்தேன், ஆனால் வந்து இப்படி வாங்கினா மட்டும்தான் என் பாப்பாவுக்கு நான் ஈஸியாக செய்ய முடியும் அப்படின்னு, இல்லாட்டி என் ஒய்ஃபுக்கு செய்ய முடியும், இல்லை உங்களுக்கே நீங்கள் செய்ய முடியும் அப்படின்ட்டு ஒரு பிளான் பண்ணிக்கோங்க. 2வது டிப் என்னென்னா, கோல்டு சேவிங் ஸ்கீமில் வந்து இப்போ 1000 ரூபாயில் நம்ம ஜாயின் ஆகிடலான்னு வச்சுக்கோங்க. அது வந்து இப்போ நான் சேர்ந்துருக்கிறது 250 ரூபாய் அப்படின்ற ஒரு கோல்டு ஸ்கீமில் அங்கே ஸ்டார்ட் இருக்குது. உங்கள் வீடு கிட்டே உங்கள் ஒரு ஊரில் எந்த மாதிரி வந்து நகை கடை நல்லா பெரிய கடையாக இருக்கணும், அங்கே வந்து என்ன மாதிரிலாம் ஸ்கீம் இருக்குது, எவ்வளோலேருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னு பார்த்துக்கோங்க. அது வந்து 1000 ரூபாயிலேருந்து ஸ்டார்ட் ஆகுதுங்க. நீங்கள் எவ்வளோனா கட்டலாம், 250லேருந்து கூட ஸ்டார்ட் ஆகுது. ஆனால் ஒரு லம்பான ஒரு அமௌண்ட் நம்மளுக்கு கிடைக்கணுன்னா ஒரு 1000 ரூபாய், 2000, 3, 4, 5 இந்த மாதிரி கட்டினா மட்டும்தான் நம்மளுக்கு பெரிய அமௌண்ட்டாக கிடைக்குது. அதனால் வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. 3வதாக வந்து செல்வமகள் சேவிங் ஸ்கீம் அப்படின்ட்டு போஸ்ட் ஆஃபீஸில் நம்ம பேங்க்குங்களெல்லாம் நிறைய இது இருக்குது. இது வந்து நீங்கள் இப்போ ஒரு 1000 ரூபாய் மாதம் கட்டின்னு வந்துட்டிங்கன்னா அந்த காசு வந்து அப்படியே இருக்கும். நீங்கள் வந்து கோல்டாவோ இல்லை ஏதாச்சும் நீங்கள் வாங்கிக்கலாம். நம்ம பெண் குழந்தைங்களுக்குன்னு ஒரு அருமையான திட்டங்க இது. இந்த ஸ்கீமில் வந்து கண்டிப்பாக யார் யார் ஜாயின் ஆகலையோ போயிட்டு ஜாயின் ஆகிடுங்க. அது போஸ்ட் ஆஃபீஸில் போங்க. போஸ்ட் ஆஃபீஸில் போனால் நம்மளுக்கு நிறைய வட்டி கிடைக்கும், நிறைய வந்து ஸ்கீம் எல்லாம் இருக்குது அதில். அதனால் வந்து நீங்கள் போஸ்ட் ஆஃபீஸில் போகிறது பெஸ்ட்டு. அந்த ஸ்கீமில் வந்து எங்கள் வீட்டுக்கிட்ட எல்லாரும் வந்து இந்த இதெல்லாம் நிறைய கேட்டு வச்சதில் நாங்கள் செல்வ மகளில் தான் கட்டின்னு இருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. 4வது டிப் வந்து ரெக்கொயரிங் டெபாசிட் அப்படின்னு சொல்லிட்டு, நீங்கள் ரெக்கொயரிங் டெபாசிட் அப்படின்றது போஸ்ட் ஆஃபீஸில் 5 வருஷத்துக்கு ஏற்கனவே நம்ம ரெக்கொயரிங் டெபாசிட்னா என்ன, எப்படி கட்டணும், அதெல்லாம் நான் சொல்லியிருக்கேன். பேங்க்கில் வந்து 1 வருஷத்துக்கு 1 முறை நீங்கள் காசு எடுத்துக்கலாம், 1 வருஷத்துக்கு 1 முறை ஒரு கோல்டாக கூட வாங்கிக்கலாம். போஸ்ட் ஆஃபீஸில் 5 வருஷத்துக்கு 1 முறை தான் நல்ல பெனிஃபிட் இருக்குது, அதை பாருங்கள். எதனால் ஒரு கமிட்மெண்ட்டில் ஜாயின் ஆகணும், அப்போ தான் ஐயோ நம்ம பயம் இருக்கும், நம்ம கட்டிடணும் செஞ்சிடணும்னு பயம் இருக்கும், அதனால் அதில் சேர்ந்துடுங்க. அப்புறம் வந்து இந்த ஆர்டியில் வந்து நம்மளுக்கு நிறைய வந்து வெரைட்டி இருக்குது, வெரைட்டினா நிறைய இன்ட்ரெஸ்டோட ஆஃபருங்கள்லாம் இருக்குது, அதை பார்த்து ஜாயின் ஆகிக்குங்க. அப்புறம் வந்து 5வது வந்து கோல்டு பாண்டுங்க, அது வந்து பேங்க்கில் நீங்கள் பண்ணுறது பெஸ்ட்டு. நீங்கள் வந்து இப்போ வந்து இந்த கோல்டு பாண்டு வந்து நீங்கள் வாங்கி வச்சுட்டிங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக கட்டுற மாதிரியும் இருக்குது, வாங்கிட்டிங்கன்னா நீங்கள் ஃப்யூச்சருக்கு அதை கோல்டு காயினாகவோ கோல்டு ஜுவல்லரியாகவோ அந்த பாண்டை கொடுத்து மாற்றிக்கலாம், உங்களுக்கு அதுவும் நல்ல பெனிஃபிட் இருக்குது. இதெல்லாம் என்னென்ன இதிலெல்லாம் நீங்கள் சேர்த்து நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கலான்றது தான் இந்த 10 டிப் கொடுத்துருக்கேன். 6வது வந்து உண்டியல் சேவிங் ஸ்கீமுங்க, இது வந்து ரொம்ப பெஸ்ட்டானது வந்து, ஏன்னா நம்ம டெய்லி வந்து எடுத்து வைக்கிறோம், அது வந்து மாதம் 1 வருஷத்துக்கு 1 முறை ஓப்பனே பண்ணாமல் நீங்கள் வந்து இது யூஸ் பண்ணிக்கலாம். உண்டியல் சேவிங் தான் வந்து ரொம்ப பெஸ்ட்டானது நான் நினைக்கிறேன். ஏன்னா கையில் நம்ம இருக்கிற காசை செலவு பண்ணுறோன்னா சில்லற காசு அப்புறம் வந்து 50 ரூபாய் 100 ரூபாய் மிச்சம் பண்ணுறதெல்லாம் அதில் போட்டு வச்சிடலாம். இது வந்து இந்த மணி சேவிங் சேலஞ்சுன்ட்டு நம்ம நிறைய வீடியோ போட்டிருக்கோம், அதை பார்த்து வந்து அதையும் நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள், அதுவும் வந்து பெனிஃபிட்டாக இருக்கும். உங்களுக்கு கண்ணுக்கு தெரியாமல் ஒரு சின்ன அமௌண்ட்டு பெரிய அமௌண்ட்டாக கிடைக்கும். 7வது வந்து கோல்டு காயின் வாங்கலாங்க. நீங்கள் வந்து காசு ஸ்கீம் சேர்த்துட்டிங்கன்னா அதாவது ஜுவல்லரியாக வாங்கினா நம்மளுக்கு லாபம். இப்போ 1 வருஷம் வந்து என்கிட்ட காசு இருக்குது, நான் என்ன வாங்கலாம் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறவங்க கோல்டு காயினாக வாங்குங்க. கோல்டு காயினுக்கு வந்து செய்கூலி கிடையாது, சேதாரம் கிடையாது. நம்மளுக்கு வந்து அப்படியே நம்மளுக்கு கோல்டுடைய ரேட் எவ்வளோ அவ்வளோ கொடுக்குறாங்க, அது கூட வந்து ஒரு 100 ரூபாய் 200 ரூபாய் மிச்சமாக வாங்குறாங்க. அது 0% ஏதோ சொல்லி கேட்குறாங்க, அதை நான் டீட்டெயிலாக சொல்கிறேன். ஒரு முறை நான் கோல்டு காயின் வாங்க சொல்ல அந்த அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு சொல்லி காமிக்கிறேன். நம்ம தான் நம்ம ஏற்கனவே மணி சேவிங் சேலஞ்சில் வந்து கோல்டு
கரண்ட்டு காயின் எப்படி வாங்கலாம் மாதத்துக்குன்னு நான் சொல்லியிருக்கேன். அதுவும் வந்து இப்போ தேர்ட் வீக் போயின்னு இருக்குது. நீங்களும் அது நிறைய பேர் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேங்கன்னு சொல்கிறீங்க. தெரியும் அந்த வீடியோ நான் இது பண்ணுறேன். ஃபோர்த் வீக் வந்து நீங்கள் எவ்வளோ சேர்த்துருக்கீங்க, நான் எவ்வளோ சேர்த்துருக்கேன்னு காமிக்கிறேன். கோல்டு காயின் வாங்குறது பெஸ்ட்டு தான். நீங்கள் சின்ன குழந்தை அப்படி இருக்குது அப்படின்றவங்க அதை வந்து கோல்டு காயின் அவள் பெரிய ஆயிட்டாங்கன்னா அந்த கோல்டு காயினை கொடுத்துட்டு நீங்கள் நகை வாங்கிக்கலாம். ஏன்னா அப்போ வந்து புது டிசைன் நியூ டிசைன் எல்லாம் இருந்திருக்கும். இப்போ இருக்கிற டிசைன் நம்ம நகை கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கி வைக்கிறத விட கோல்டு காயினாக வாங்கி அதை மாற்றி நீங்கள் அந்த டிசைனுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் நகை பண்ணிக்கலாம். அப்புறம் வந்து எயித்து டிப் என்னென்னா, உங்களுக்கு எவ்வளோ வருதோ சம்பளங்க, ஒரு 5,000 இருக்கட்டும், 10,000 இருக்கட்டும், 20,000 எவ்வளோனா இருக்கட்டும்ங்க, அதில் வந்து ஒரு 10% அதுக்கு நான் சொல்கிறேன். ஒரு அதில் வந்து ஃபஸ்ட்டு ஒரு 1,000 ரூபாயிலேருந்து 2,000 ரூபாய் எடுத்து வச்சிடணும். உங்களுக்கு கம்மியான சம்பளம்னா கூட ஃபஸ்ட்டு அந்த காசில் என்னுடைய குழந்தைக்காக நான் ஒரு 1,000 ரூபாயிலேருந்து 2,000 ரூபாய் எடுத்து வச்சிடுறேன் அப்படின்ட்டு ஃபஸ்ட்டு எடுத்து வச்சுட்டு அந்த அமௌண்ட்லேயும் நீங்கள் நகை வாங்கலாம். நைன்த்து டிப் வந்து டெய்லி சேவிங் செய்யலாங்க. 100 ரூபா to 500 ரூபா உங்கள் கையில் வந்து பெண்களாக இருந்தால் 100 ரூபாய்க்குள்ளே இருந்து எடுத்து வைக்கலாம். எப்படின்னா வீட்டுக்கு செலவுக்கு டெய்லி இவ்வளோ அமௌண்ட்டு கொடுக்குறாங்க அதுலேருந்து எடுத்து வைக்கலாம். இல்லை ஆண்களாக இருந்தீங்கன்னா உங்களுக்குன்னு தனியாக செலவு இருக்கும், அந்த செலவு வந்து வேஸ்ட்டாக எதனா செலவு பண்ணுறீங்க அப்படின்னா அந்த காசை வந்து எடுத்து வைக்கலாம். அது வந்து தனியாக ஒரு உண்டி பண்ணிவிட்டு அதில் டெய்லி சேவிங்ஸ், நான் தங்கத்துக்காக, ஏன் தங்கத்துக்காக நான் தங்கம் வாங்க போகிறேன் அப்படின்னு சொல்லி நினச்சி நீங்கள் சேர்த்து வச்சிங்கன்னா உங்களுக்கு ஒரு ஹாப்பியோடு நீங்கள் சேர்த்து வைக்கலாம். 10th டிப்பு ரொம்ப நல்ல டிப்பு, ஜுவல் லோனுங்க. எப்படின்னாக்கா உங்கள்கிட்ட ஒரு 2 சவரன் நகை இருக்குன்னா அது அடகு வச்சிருது. அடகுனா நல்லா வந்து கம்மியான வட்டி வர பேங்க்லேயோ இல்லாட்டி நல்ல கம்மியான வர கடை. இப்போ வந்து நான் வந்து எதில் செஞ்சேன்னா முத்தூட்டில் தான் செஞ்சேன். செஞ்சுட்டு அதை நான் காசு வேணும்னு சொல்லிட்டு அதை எடுத்து வச்சுட்டு காசு வாங்கி ஃபீஸ் கட்டிட்டு அது கொஞ்சம் கொஞ்சமாக வட்டியும் அசலும் சேர்ந்து கட்டினேன். அது ரொம்ப ஈஸி. என் கையில் 500 ரூபாய் தாங்க இருந்துச்சு. வட்டி வந்து ஒரு 200 ரூபாய் வருதுன்னா அந்த 500+ வட்டியும் சேர்த்து கட்டினேன். ஒரு மாதம் வந்து 2,000 ரூபாய் இருக்கும், அது கூட வட்டி சேர்த்து அந்த 2,000 ரூபாய் கட்டினேன். அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக எவ்வளோனா கட்டலாம் அதில் வந்து கட்டி நான் இப்படி தான் வந்து காசு இது பண்ணேன். அதே மாதிரி அது மாதிரி நீங்கள் நகை வச்சு கூட ஒரு கோல்டாக வாங்கலாம். ஒரு 2 சவரன் நகை இருக்குன்னா அதை வச்சுட்டு நீங்கள் 1 சவரன் நகை எடுத்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக வட்டியும் அசலும் வந்து கட்டி வந்து மீட்டுக்கலாம். ஏன்னா வெளியே வட்டிக்கு வாங்கி அதெல்லாம் செய்கிறத விட இதுவும் வந்து பெஸ்ட்டு தான். இந்த மாதிரி ஒரு 10 டிப்பு சொல்லியிருக்கேன். இந்த 10 டிப்பில் எந்த டிப் பிடிச்சிருக்கு பார்த்து நகை வாங்கிக்கோங்க.